ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சாரா சமையலில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ஆனால் அது எப்படி பெர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சில நேரம் குலாப் ஜாமுன் பண்ணால் ரொம்ப கொளக்குளன் ஆயிரும், இல்லை தண்ணியாக கரைஞ்சிரும். அதெல்லாம் இல்லாமல் ஜீரா பாகு எப்படி காய்ச்சணும், மாவு எப்படி பிசையணும், எல்லாமே கரெக்டாக பார்க்கலாம். நான் மிக்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து இதில் கொட்டிட்டேன். குலாப் ஜாமுன் மிக்ஸில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக சேர்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு தொளிச்சு தொளிச்சு சேர்க்கக்கூடாது. அவங்க எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து இது 175 கிராம் மிக்ஸு. இதுக்கு வந்து பாதி அளவு தண்ணி சேர்க்கணும். ஒரு 80 ml இல்லைன்னா 85 ml அவ்வளோதான் தண்ணி சேர்க்கணும். கரெக்டாக தண்ணி அளந்து லைட் லைட்டாக தொளிச்சு பிசைஞ்சிங்கன்னா நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சு ரொம்ப சாஃப்டாகவும் மாவு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கரைஞ்சிரும். நீங்கள் அந்த தண்ணி அளவு அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த பாக்கெட்லேயே, அந்த அளவே ஊற்றி பிசைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வாங்க, நீங்கள் எந்த மிக்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்து பிசைஞ்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 90 ml வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மொதல் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, அப்போ தான் நல்லது. சாஃப்டாக ஹேண்டை வச்சு பிசைங்க, ரொம்ப அமுக்கி பிசையாதீங்க, சாஃப்டாகவே பிசைங்க. இந்த தண்ணி கரெக்டாக ஆயிரும். பாருங்கள், நல்ல மாவு. எனக்கு வந்து தண்ணி வந்து ஒரு 75 ml கூட தேவைப்படலை, மீதி இவ்வளோ தண்ணி எனக்கு மீதம் இருக்குண்ணா. 90 ml தண்ணி எடுத்துருந்தேன். அதில் வந்து இப்போ நான் வந்து பாதி தண்ணியை வந்து ஊற்றிருக்கேன். எனக்கு ஒரு 70 ml தண்ணி தான் யூஸ் ஆகிருக்கு, மீதி தண்ணி வந்து அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக்கி இப்படி பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போதே தண்ணி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். நானே அந்த மாவளவோட பாதி அளவு தண்ணி எடுத்தேன், அதுவுமே மீதி இருக்குது எனக்கு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக மாறும், இல்லைன்னா இந்த மாதிரி ஆகாது. நீங்கள் உடனே பிணைஞ்சாச்சு அப்படின்னு விட்டுறக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணி இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் எதுவுமே நான் ஊற்றலை, இப்படியே பிசைகிறேன். நீங்கள் ஒருவேளை நெய் சேர்ப்பீங்க பிசையும் போதுனா சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், செட் ஆகட்டும். நம்ம இதை மூடி வச்சுட்டு வாங்க ஜீரா காய்ச்சலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. அதில் வந்து ஜீனி மொதல் அடுப்பு பற்ற வச்சிடாமல் ஜீனி அளந்து போட்டுக்கலாம். இது 100 கிராம் பிடிக்கும். இதில் வந்து நான் வந்து அளந்து 4 டம்ளர் போட்டிருக்கேன். அந்த பாக்கெட்ஸ்லாம் 700 கிராம் போட சொல்லுவாங்க, சுகர் வந்து 1/2 கிலோவுக்கு கூடயே போட சொல்லுவாங்க. அவ்வளோ தேவையில்லை. நீங்கள் அப்போ சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஜீரா பிடிக்கும், நிறைய ஜீரா ஊற்றி சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஜீரா நல்லா ஊறுற அளவுக்கு இருந்தாலே போதும், அதனால் நான் வந்து அவ்வளோதான் போடுறேன். 4 டம்ளர்னால் 400 கிராம் போட்டிருக்கேன். 400 கிராம் சுகருக்கு 400 ml வந்து தண்ணி ஊற்றணும். இந்த டம்ளர்லேயே 4 டம்ளர் ஜீனி போட்டிருக்கேன், 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் சம அளவில். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு, ஜீரா நல்லா பாகாகட்டும். கரண்டி இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் குலாப் ஜாமுன் எடுக்கும்போது ஊற வச்சுட்டு எடுக்கும்போது உடையாமல் வரும். அதனால் நல்லா பாகு காய்ச்சணும். ஒரு கம்பி பதம் வரணும் பாகு நல்லா. ரசகுல்லா அந்த மாதிரி இது பண்ணும்போது பாகு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். குலாப் ஜாமுனுக்கு பாகு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காகவும் ஆயிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மில் பாகு காயட்டும், நம்ம அதுக்குள்ளே குலாப் ஜாமுனை உருட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள் குலாப் ஜாம் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இதில் இருக்கும்போது இப்போ நம்ம மாவை வந்து கீறல் இல்லாமல் உருட்டணும். நல்லா 2 கை வச்சு உருட்டுங்க. நானே வீடியோ எடுக்கிறனால அதை காட்ட முடியல, நான் கீரை இல்லாமல் உருட்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஜீரா நல்லா கொதிச்சிட்ருக்கு, அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதம் அப்படி வரணும், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும், அதுக்காக தான் வச்சுருக்கேன். நம்ம குலாப் ஜாமுனை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா அழுத்தி உள்ளங்கையில் வச்சு உருட்டினீங்கன்னா தான் நல்லா உருட்டி வரும்.
அதனால நல்லா பிணையும் போது சாஃப்டாக பிசையணும், உருட்டும் போது நல்லா அழுத்தி உருட்டிடலாம். உருட்டுங்க, அது வந்து குலாப் ஜாமுன் வந்து உருண்டையாக தான் செய்யணுன்றது இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஏ பி அந்த மாதிரிலாம் செய்யலாம், ஆர்டின் ஷேப் செய்யலாம், எது வேணால் நீங்கள் செய்யலாம். யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வேகமாக செஞ்சு கொடுக்குறதுனா, குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் லெட்டர்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கனாலே சர்ப்ரைசிங்காக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில். இப்போ பாகை வந்து நம்ம லைட்டாக தொட்டு பார்த்தோன்னா, ஒரு கம்பி பதம் அப்படிலாம் சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் பார்க்க வராது. இதை வந்து நீங்கள் தொட்டு அதை கையில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஒட்டும், அதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம கடாயை இந்த பக்கம் வந்து மாற்றி வச்சிட்டோம். ஜீரா வந்து பாகு வந்து நான் வந்து தொட்டு பார்த்தோம்னா கையில் வந்து பிசு பிசுப்பாக ஒட்டும், பிசு பிசுப்பாக ஒட்ட ஆரம்பிச்சிருச்சுனாலே பாகு காஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். நம்ம மாற்றி வச்சுட்டு இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு கடாயில் எண்ணெய் வச்சு விட்டாச்சு, எண்ணெய் காயட்டும். பாகு வந்து எப்பயுமே கொஞ்சம் அகலமான பாத்திரத்திலே காய்ச்சுங்க, அப்போ தான் வந்து குலாப் ஜாம் உடையாமல் நம்ம எடுக்க முடியும். கொஞ்சம் குழியான பாத்திரத்தில் காய்ச்சிட்டிங்க, எல்லா குலாப் ஜாமும் ஒரே இடத்துல போய் விழுவோம். அதனால் கொஞ்சம் அகலமான இதில் வச்சிங்கன்னா குலாப் ஜாம் எல்லா இடத்துலையும் போட்டு ஊறி எடுக்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு, ஜீரா சூடாக இருக்கும் போதே அப்படியே நம்ம எடுத்து போட போகிறோம். போடுறதுல தான் ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம குலாப் ஜாமும் போடலாம். மெதுவாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க குலாப் ஜாமை. நம்ம நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டியிருந்தோம்னா அதுவும் வெடிக்காமல் வரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கருக விட்டுறாமல் எடுத்துருங்க. கருகுச்சுன்னா குலாப் ஜாம் டேஸ்ட்டே போயிடும், நல்லா செவந்து வரட்டும். சிம்மிலே வச்சு செய்யுங்க, அவசரம் இல்லாமல் பண்ணுங்கள், அப்போ தான் பெர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா செவந்து வந்துருச்சு குலாப் ஜாம். இப்போ நம்ம குலாப் ஜாமை எடுத்துடலாம், கருக விட்டுறக்கூடாது. இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து உடனே ஜீராவில் போட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இப்படி 2 செகண்ட் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் அந்த வெளிக்காற்று படுற அளவு இப்படி தள்ளி பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா தான் நம்ம வந்து உள்ளே போடணும். அப்படி போட்டால் தான் நல்லா ஜீரா உறிஞ்சும் உடஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம எல்லா குலாப் ஜாமையும் இதே மாதிரி போட்டு எடுத்துட்டு வந்துடுறோம். நல்லா போட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க. நல்லா சிம்மிலே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் குலாப் ஜாம் வந்து நல்லா உள்ளேலாம் வெந்து வரும். இல்லைன்னா உள்ளேலாம் மாவாக இருக்கும், வெளியே கருகிரும். அதனால சிம்மில் வச்சே போடுங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படி வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்மளோட குலாப் ஜாமுனையெல்லாம் போட்டு எடுத்துட்டோம். இதை அப்படியே ஊறட்டும், மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு, அதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன். நம்மளோட குலாப் ஜாம் சூப்பராக பெர்ஃபெக்டாக குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெர்ஃபெக்டாக வரணும்னா அந்த மாவு பிசையும் போது கரெக்டாக தண்ணி அளவு ஊற்றி நல்லா கரெக்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சாஃப்டாக அப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். உடனே தண்ணி கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறாமல் பிசைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக கன்சிஸ்டன்சி வரும். அதே மாதிரி பாகு காய்ச்சும் போதும் ஃபஸ்ட்டு அந்த லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வர மாதிரி இருந்துச்சுனாலே அப்படியே அமர்த்திடுங்க. பாகு சூடாக வச்சு குலாப் ஜாம் எடுத்து கொஞ்சம் 2 நிமிஷம் கையில் வச்சு போட்டிங்கனாலே குலாப் ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.